AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மே 1 தேதி தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் தகவல். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் தொடர்பு படுத்தி பேசிய ஆர் எஸ் பாரதிக்கு அண்ணாமலை நோட்டீஸ். பகிரங்க மன்னிப்பு கேட்டு 500 கோடியே 1 ரூபாய் இழப்பீட்டு வழங்காவிடில் வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை. செயற்கை இழைகளுக்கு பல்வேறு தர கட்டுப்பாட்டு ஆணைகள் மூலம் கட்டாய சான்றிதழ் பெறும் நடைமுறை. பாதிப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கோவை நீதிமன்ற வளாகத்தில் ஆசிட் வீச்சுக்கு உள்ளான பெண் உயிரிழப்பு. ஆசிட் வீசிய கணவர் மீதான வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து போலீசார் விசாரணை. முரப்பநாடு பகுதியில் மணல் கொள்ளையர்களால் விஏஓ கொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை அதிகாரி நியமனம். துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷை நியமித்து தென்மண்டல் ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவு. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் உரிய விதிமுறைகளை வட்டாட்சியர்கள் முறையாக பின்பற்றுவது இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கிண்டியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பு. மதிமுக அவைத்தலைவர் துரைசாமி திருப்பூரில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. திமுகவுடன் மதிமுகவை இணைத்து விடலாம் என வைகோவுக்கு கடிதம் எழுதிய நிலையில் முக்கிய கூட்டம். கட்சியில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சிப்பதாக மதிமுக அவைத்தலைவர் துரைசாமி எழுதிய கடிதத்துக்கு தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பதில். கட்சியில் மூத்தவர்களுக்கு மரியாதை அளிக்கப்படுவதாகவும் கடிதத்தை புறக்கணிக்குமாறும் வேண்டுகோள். கலைஞர் தொலைக்காட்சியில் தனக்கு பங்கு இல்லை. சொத்து பட்டியல் விவகாரத்தில் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு அண்ணாமலைக்கு கனிமொழி எம்பி நோட்டீஸ். ஊழல் கரைபடிந்த காங்கிரஸ் திமுக கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளராக கமல்ஹாசன் உள்ளார். கோவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சனம். ஆறு அல்லது 7 மாதங்களுக்கு பிறகு தன்னை விடுவித்தால் அதுவரை ஏற்பட்ட இழப்பை நீதிமன்றத்தால் திருப்பித் தர முடியுமா? அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் ராகுல்காந்தி தரப்பு குஜராத் நீதிமன்றத்தில் வாதம். பெங்களூருவில் பைஜூஸ் நிறுவனர் தொடர்புடைய 3 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். நியாய விலை கடைகளில் வாங்காத பொருளுக்கு பில் போட்டதாக புகார் வந்தால் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் மின்சாரம் பாய்ந்து பள்ளி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. விடுமுறை நாளில் கட்டடப் பணிக்கு சென்ற நிலையில் நேரிட்ட துயரம். லால்குடியில் காவல் நிலைய வாசலில் தீக்குளித்த சிறை காவலர் உயிரிழப்பு. உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.